அங்கிள், நீங்கள் எதுக்கு கிறிஸ்டினா நீங்க? நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு அப்பா மகனோடையும் அந்த மகனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடையும் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு கடலில் போனோம். கடலில் நல்லா தான் மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ பயங்கரமான அலை அடித்ததில் போட்டில் இருந்த மகனும் மகனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் தண்ணியில் விழுந்துட்டாங்க. அப்புறம் மகன் ஒரு பக்கம் வந்துட்டான், ஆணோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் வந்துட்டான். ரெண்டு பேர் ரெண்டு மூலையில். அப்பானால் என்ன செய்யணும்னே தெரியல. யாரை காப்பாற்றுறதுன்னு தெரியல. மகனை காப்பாற்றினா ஃப்ரெண்டு இறந்துடுவான், ஃப்ரெண்டை காப்பாற்றினா மகன் இறந்துடுவான். ரெண்டு பேருமே முக்கியம். என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ தான் யோசித்தார், மகன் ஒருவேளை இறந்துட்டா அவன் பரலோகம் போயிடுவான். ஏன்னா அவன் ரசிக்கப்பட்டுட்டான். இந்த மகனோட ஃப்ரெண்டு ரசிக்கப்படல. அவன் இறந்துட்டான்னா நரகம் போயிடுவானே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நிமிஷம் யோசித்தான். யோசித்துட்டு மகனை விட்டுட்டான், மகனோட ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டான். கஷ்டமாக இருந்துச்சு, இருந்தாலும் மகன் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டான். கண்ணுக்கு முன்னாடியே மகன் இறந்து போயிட்டான். நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? இந்த காப்பாற்றப்பட்ட மகனோட ஃப்ரெண்டு யார் தெரியுமா? நான் தான். என் ஃப்ரெண்டோட அப்பா என்னை காப்பாற்றுனதுனால தான் இன்றைக்கி நான் கிறிஸ்டியனாக இருக்கேன், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கேன். ஏன் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். இப்படியே நம்மை ரட்சிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். நாம் பெற வேண்டிய பாடுகளை குமாரன் ஏற்றுக்கொண்டார். தேவன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க ஒப்புக் கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.